Hey guys, welcome back to our channel. So, in our channel, we will see how to make birthday decorations, ideas, and then the balloons, prizes, and how we arrange it. No further delay, come to the video. So, birthday decoration first namakku thevaipadadhu pathina golden balloon. Idoda price vandha enna appdin pathina 25 la 30 rupees kulla dhaan irukum. Idhu vandha oru oru place poruthu idoda price vandha differ aagum. Ana maximum vandha idoda vela vandha 25 rupees la 30 rupees kulla dhaan vandha idoda price vandha irukum. So idha nama eppadi oodanum appdin solla paathalam. Idha vandha nama once nama vandha indha mari air fill pannidom appdina idhu vandha nearly 6 months varaikum indha kaatha vandha idhukulla irukum. Idhu veliya la pogadhu. Nama vandha idhula indha kaatha edukkanum nama try panna idhu oru maari shrink aayi ஒரு மாதிரி ஆயிடும். சோ ஒன்ஸ் நீங்க அந்த கார்ட்ட ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு நீங்க எடுத்து வச்சிடலாம். அப்படி வச்சுட்டா இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பலூன் வந்து வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஏன் இப்படி ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது என்ன பண்ணிட்டோம், இதுல இருந்து காத்தெல்லாம் வந்து எடுத்துட்டோம். சோ அதனால இதை வந்து எங்களால திரும்ப வந்து இது யூஸ் பண்ணும்போது அது அவ்வளவு ஒன்னும் ஒரு எஃபெக்டிவா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா இதோ பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து இதுல வந்து ஏர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம ஏர் ஃபில் பண்ணாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்க மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ் தான் இருக்காது. ஸோ வந்து ஒன்ஸ் இதை நம்ம ஏர் ஃபில் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து காற்றை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. அண்ட் தென் இதில் ஏர் ஃபில் பண்ணால் அதுலேயே நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனர் இருக்கும், அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த ஸ்ட்ரா வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு நம்ம ஏர் ஃபில் பண்ணணும். இது வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம காமெடியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம இதை ப்ளோ பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளோ பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா இது வந்து அந்த ஷேப்க்கு வந்து அது வந்து வந்துடும். இது ஆக்சுவலா நான் வந்து பழைய ஒரு இது இருக்கு அப்படின்றதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நம்ம இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஊதி வச்சாச்சு. அண்ட் தென் அடுத்து நம்ம வந்து லைட் செட்டிங்ஸ் இதை எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ நம்ம ஒன்ஸ் வந்து பலூன் எல்லாத்தையும் ஊதிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதோட இந்த கார்னர்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோல் மாதிரி ஒன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியறதுக்காக வந்து இந்த ஹோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே நமக்கு வந்து எல்லா ஆல்பாபெட்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சோ அதனால நம்ம ஈஸியா ஹேங் பண்ணிக்கலாம், நம்ம வந்து வேற எங்கேயாவது நம்ம வைக்கணும்னா வச்சுக்கலாம். சோ அதுக்காக வந்து இது வந்து அவங்களவே வந்து இதை டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து இப்ப நம்ம நூல் நம்ம உள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு நேம் எடுத்திருக்கோம். நீங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேணும்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆளே கூட நம்ம வந்து இந்த நேம் அரேஞ்ச் பண்றதுன்றது ஒருத்தவங்களே பண்ணிடலாம். நம்ம எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து பால் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து விண்டோஸ் அதில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த எண்டில் வந்து டேப் போட்டு நம்ம ஒட்டிட்டோம்னா இது வந்து ரொம்ப நல்லா போய் ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா விண்டோல நான் வந்து இதை பிளேஸ் பண்ண போறேன். தென் வந்து இந்த டேப், இந்த டேப் வந்து நீங்க கடையில போயிட்டு கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி பலூனுக்கு கீழே வந்து நம்ம வந்து போற அந்த ஸ்வெல் பண்ற மாதிரி அந்த டேப் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேப்பை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ரெண்டா நம்ம கட் பண்ணிக்கணும். இது இவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா, அந்த தின்னா இருக்கு இல்லையா, இங்க இந்த நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவளை நம்ம வந்து எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணிட்டு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து அந்த நடுவில் வந்து அது தனியா பிரிஞ்சு வந்துடும். சில டைம் தான் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த நடுவில் வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போதான் நமக்கு என்ன வரும்னா ரொம்ப கொஞ்சம் மெல்லிசா இது வந்து அழகா இருக்கும். இல்லைனா வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப மொத்தமா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை கட் பண்றோம். இதை கட் பண்ணிட்டு இப்படி நம்ம இழுத்தோம்னாலே அது வந்துடும். ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி. ஆக்சுவலா இந்த டேப்போட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா
நியர்லி 40 rupees தான் இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இது நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிறையாவே வந்து இதோட நமக்கு வந்து லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பாதி கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இப்படி நம்ம இந்த சிசரில் கொஞ்சம் நம்ம சிசரில் இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் டைட் கொடுத்து நம்ம இழுத்தோட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா சுருட்டிக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இது சுருட்டிக்கும். அதுக்கடுத்து நம்ம இதை என்ன பண்ணணும்னா, பலூன்ஸோட இந்த எண்டில் வந்து இதை நம்ம டைட் பண்ணி விட்டுட வேண்டியதுதான். ஆக்சுவலாக இதை நம்ம ஹீலியம் பலூனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை டை பண்ணிட்டு நம்ம விட்டோம்னா அதுவாகவே வந்து நம்ம வால்ஸில் சீலிங்ஸில் போயிட்டு அது வந்து கிரிப் ஆகிக்கும். அப்படி இல்லைனா நம்மளால சீலிங்ஸ்லாம் டேப் போட்டு ஒட்ட முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம வால்ஸில் நம்ம வந்து சைடில் நம்ம வந்து இப்படி நம்ம வால்ஸில் நம்ம சைடாக ஒட்டலாம். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட அந்த ஹாப்பி பர்த்டே அதை வந்து இதை நம்ம கட்டி கூட நம்ம விடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பலூன்ஸ்லையும் நம்ம இப்போ பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பலூன் வந்து நம்ம இதில் இப்போ டை பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படியே நம்ம இப்படி ஒட்டுறதுனாலும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் வந்து எல்லாத்துலேயும் கட்டி விட்டுட்டு போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் முடிச்சாச்சா, அந்த இந்த லைட்டு, இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 rupees தான் இது. ஸோ இதை நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லைட்ஸ் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா, இந்த லென்த் வந்து ரொம்ப பெருசுதான் இது. ஆக்சுவலாக எவ்வளோ லென்த்துன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப பெருசு தான். இதை நம்ம அப்படியே வந்து இந்த பலூன்ஸ் மேலே போட்டு நம்ம ஸ்வெல் பண்ணி நம்ம விட்டுடலாம். இது நம்ம வந்து உள்ள போட்டு சுத்தி எடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சா அது வந்து கண்டிப்பா வேலைக்கு ஆகாத விஷயம். சோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் இத மேல மேல இதுல நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பெரியவங்க வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களே கூப்பிட்டுக்கோங்க. சின்ன பசங்க யாரும் இதெல்லாம் வந்து வீட்டில் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் யாருமே வந்து சின்ன பசங்க யாரும் தனியாக யூஸ் பண்ணாதீங்க, பெரியவங்க தான் அவங்களை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு.
பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.